சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். அனைவருக்கும் ஸ்ரீராம நவமி வாழ்த்துக்கள். இன்னைக்கு ராமநாமத்தின் உன்னதத்தை மகத்துவத்தை முறையான முழுமையான விளக்கத்துடன் பயிற்சி முறையாக நாம் காணவிருக்கிறோம். அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க மூன்று வழிகளை கடைபிடிச்சாங்க. மந்திரம், தந்திரம், யந்திரம். மந்திரம் அப்படிங்கிறது வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தைகள் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்ததுனால அதை உயர்வா சொல்லணுங்கிறதுக்காக மந்திரம் அப்படிங்கிற அடைமொழியை கொடுத்தாங்க. இப்ப எப்படி ஒரு மனிதரை உயர்வா சொல்லணும்னா, அவர்கள் திரு, உயர்திரு, மேதகு, மாண்புமிகு அப்படின்னு சொல்லி அவர் பெயரை சொல்றோமா, அது மாதிரிதான் மந்திரம் என்பது அடைமொழி. அதுக்கு பின்னால் வரக்கூடிய வார்த்தைகள் பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ராம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கினாங்க. அது நிறைய பலன் கொடுத்ததுனால ராம மந்திரம், ராம நாம மந்திரம், நமச்சிவாய மந்திரம், சரவணபவ மந்திரம், ஓம் மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு மனிதனை தனியா குறிப்பிடும் போது என்ன சொல்றோம், உயர்திரு முரளிதரன் அவர்கள். முன்னாலையும் உயர்திரு போட்டாச்சு, அப்புறம் பேரை போட்டாச்சு, அப்புறம் பின்னாலையும் அவர்கள் அப்படின்னு போடுறாங்க. வெறும் முரளிதரன் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, உயர்திரு முரளிதரன் அவர்கள், உயர்திரு சாண்டில்யன் அவர்கள், உயர்திரு சாண்டில்யர் அவர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த அவர்கள், உயர்திரு, மாண்புமிகு, மேதகு, திரு, இது எல்லாமே அடைமொழின்னு அர்த்தம். இடையில வரக்கூடிய பெயர் வந்து அந்த நபர் அப்படின்னு அர்த்தம். சோ அது மாதிரி மந்திரம்னா அது வந்து ஒரு உயர்வான சொல் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. இனிமே பயப்பட வேண்டாம், நாம மந்திரம் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு பயப்பட வேண்டாம். இந்த மந்திரங்கள் எல்லாமே பாதுகாக்கிறதுக்காக நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட சூட்சுமங்கள் தான். இந்த ஆரோக்கியம்ங்கிறது மூன்று நிலை, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது முழுமையான உடல் உழைப்பு மற்றும் உணவு, அதால பாதுகாக்கப்படுது. இன்னைக்கு முழுமையான உடல் உழைப்பு இல்லாததுனால அந்த உடல் உழைப்ப ஆசன பயிற்சிகள் மூலமாக நாம முழுமையடைய செய்கிறோம். அடுத்து மன ஆரோக்கியம். இந்த மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஏழு விதமான குணாதிசயங்களால் பாதுகாக்கப்படுகிறது. இந்த ஏழு விதமான குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு, பொறுமை, சுறுசுறுப்பு அல்லது சக்தின்னு சொல்லலாம், உயிரோட்டம், பகிர்ந்து கொள்ளுதல், ஞானம், அதுவாகவே மாறுதல் அப்படிங்கிற ஏழு விதமான குணாதிசயங்கள்னால நம்மளுடைய மன ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது. இந்த ஏழு விதமான குணாதிசயங்களையும் நாம ஒவ்வொரு செயலையும் வெளிப்படுத்தணும். ஒரு வேலையை செஞ்சா விரும்பி செய்யணும், அந்த வேலையில எவ்வளவு தடை ஏற்பட்டாலும் பொறுமையா இருக்கணும், அந்த வேலையை செய்யணும் சுறுசுறுப்பா, அந்த வேலையில உயிரோட்டத்தை கொண்டு வரணும், அந்த வேலையில கிடைச்ச பலனை எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கணும், அந்த வேலையை மேலும் சிறப்பா எப்படி செய்யலாம் ஞானமா யோசிக்கணும், அந்த வேலையாகவே நாம் மாற வேண்டும். அது எந்த வேலை செஞ்சாலும் சரி, இப்படி ஒவ்வொரு வேலையிலையும் ஏழு குணாதிசயத்தையும் பயன்படுத்துறதுக்கு இன்றைய வாழ்க்கை முறையில வாய்ப்பு இல்லை. அதுக்காகத்தான் தியானம்ங்கிற பயிற்சி மூலமா அதை முழுமையடைய செய்கிறோம். அடுத்தது வந்து செயல் ஆரோக்கியம். ஒரு செயல்ல மூன்று விதமான தடைகள் ஏற்படும்.
ஒண்ணு அந்த செயலை பத்தி கவனிச்சிருக்க மாட்டோம் கவனக்குறைவு அடுத்து அந்த செயல்ல ஒரு பயம் அடுத்து அந்த செயல்ல ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சூட்சுமம் இதெல்லாம் வேணும் கவனம் சுறுசுறுப்பு பயமின்மை தீர்வு இது மாதிரி வேணும் இந்த மூன்று நிலைகளையும் கொடுக்க கூடியதுதான் பிராணாயாம பயிற்சி ஆகும் இதுதான் திருமூலர் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றினை உதைக்கும் குறியது ஆகுமே அப்படிங்கிறார் ஏற்றி இன்ஹேல் இறக்கி எக்ஸேல் இரு காலும் மூக்கின் இரு துவாரங்களின் வழியாகவும் பூரிக்கும் தடையில்லாமல் நடக்கக்கூடிய மூச்சின் கணக்கை சூட்சுமத்தை அறிந்தவர் இல்லை அந்த சூட்சுமத்தை அறிந்தவர்கள் கூற்றினை எட்டி உதைப்பார்கள் கூற்று அப்படின்னா தடை அப்படின்னு ஒரு அர்த்தம் யமன் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்ப தடைகளை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறார் அந்த வகையில இன்னைக்கு நாம பயம் அப்படிங்கிற ஒரு தடையை எப்படி நம் முன்னோர்கள் நீக்கினாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு பயம் ஏற்பட்ட உடனேயே அவனுடைய இதயம் பாதிக்கப்படும் இதயத்தின் துடிப்பு சமநிலையை இழக்கும் அடுத்த மூளையினுடைய இயக்கமும் பாதிக்கப்படும் அப்ப இந்த பயத்தை நீக்கணும் மூளையின் இயக்கத்தை சீராக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டு சப்தங்களை நம் முன்னோர்கள் உருவாக்கினாங்க அந்த இரண்டு சப்தங்களின் தொகுப்பு என்னன்னு பாத்தீங்க ராம் ராம் அப்படிங்கிறப்ப இதயம் அதிர ஆரம்பிக்கும் பயம் ஏற்பட்டவுடன் இதயத்தின் துடிப்பு சமநிலையை இழக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த அப்படிங்கிற சப்தத்தை வெளியிடும் போது அந்த இதயத்தின் துடிப்பு சீராகும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் குழந்தைகளை தூங்க வைக்கும் போது ஆராரோ ஆரிராரோ ரே ரே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைய எடுத்து மார்போட இப்படி அணைச்சு முதுகுல தட்டி கொடுத்துட்டு ரே 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 இப்படி அப்படி அதாவது அவங்கள மாரோட அணைச்சு அந்த குழந்தையோட முதுகுல இந்த வலது கையால் அப்படி தட்டி கொடுத்துக்கிட்டு ரா ரே ஆராரோ அப்படிங்கிற சப்தத்தெல்லாம் வெளியிடுவாங்க அப்ப அந்த குழந்தைக்கு பயம் நீங்கும் இது குழந்தைக்கு ஆராரோ ரே 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 சொல்லலாம் நாம எல்லாம் வளர்ந்துட்டோம் நமக்கு ஆராரோ எல்லாம் சொல்ல முடியாது ஒரு பல பேர் இருக்கிற இடத்துல போய் பயம் வந்தோம்னா ஆறாரோ ஆறிறாரோன்னா இவன் என்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப அந்த ரே ஆறாரோ அதனுடைய மாடுலேஷன் அதனுடைய வளர்ந்த நிலை தான் ராம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதாவது ராமபிரான் சின்ன வயசுல அரக்கர்களை அழிக்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் காட்டுக்கு கூட்டின்னு போறார் அப்ப அவருக்கு பயம் ஏற்படுது பையனுக்கு பயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தசரத மகாராஜா வந்து அவருக்கு ராமன் அப்படின்னே பேர் வைக்கிறார் ராம் அப்படின்னே பேர் வைக்கிறார் அப்ப விஸ்வாமித்திரர் என்ன பண்றாருன்னா அந்த குழந்தை பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக உன்னுடைய பேரையே நல்லா ராம் ராம் ராம்னு உச்சரி அப்படிங்கிறார் அப்படி உச்சரிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு பயம் ஏற்படாது நாம எவ்வளவுதான் கலைகள் கத்துருந்தாலும் நமக்கு பயம் ஏற்பட்டுட்டா அந்த கலையை நாம முழுமையா
செயல்படுத்த முடியாது. அப்ப பயம் நீங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் உருவாக்கிய ஒரு உன்னதமான மந்திரம்தான் ராம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் கூட ஒரு மின்னல் அடிச்சா அர்ஜுனா அப்படின்னு சொல்லுனாங்க. இது பின்னால வந்தவங்க அந்த ராஜா பேரை சொல்ல வச்சுட்டாங்க. ஆக்சுவலி அர்ஜுனா சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, ராம் தான் சொல்லணும். ஏன்னா எப்பவுமே அது தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு, வாழ்ந்தாருக்கு மாரடிக்கிறது அப்படிம்பாங்க. ஒரு ஆளுமை உள்ள நபர் அவர் பேரை சொல்லிட்டா சரியாயிரும் பாங்க. அதான் சொல்றேன், இன்னைக்கு எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர், ராம், நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒரு உன்னதமான உத்தம மனிதர் இல்லையா. அந்த ராம், காமராஜர், ராம், அந்த ராவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ராஜீவ், ரா, அந்த ரா அவ்வளவு முக்கியத்துவமானது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப ராமநாமம் இல்ல, நீங்க அந்த ரா உன்னுடைய டாமினேஷன் உள்ள எந்த வார்த்தையை வேணாலும் உபயோகப்படுத்தலாம். அதுல அந்த ராவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த ராவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது நல்லா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கோழி சேவல் கத்தும்போது கூட கொக்கரக்கோ ரோ, அது அது அதுக்கு கூட பயம் நீங்கிறதுக்காக அந்த ராணா வரிசையில் வரக்கூடிய ரோ அப்படிங்கிற சப்தத்தை தான் அது வெளியிடுது. அப்ப இந்த ரா வரிசையில வரக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே பயத்தை நீக்கக்கூடியது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் வந்து அமர்ந்திருக்கும் போது அவனுடைய சுவாசம் வந்து இயல்பான நிலை, நிமிடத்திற்கு 12 சுவாசம். அதே மனிதன் நின்று இருந்தானா 16 சுவாசம், இயல்பா நடந்தானா 20 சுவாசம், உறங்கினானா அதாவது படுத்த நிலைக்கு செல்ல போனானா 24 சுவாசம் அப்படின்னு நிமிடங்களுக்கு அது அந்தந்த நிலைகளை பொறுத்து மாறும். இந்த பயம் வரும்போது என்னன்னா அது எத்தனை சுவாசம்னே கணக்கிட முடியாது, பயத்தின் அளவை பொறுத்து. அப்ப அந்த பயம் நீங்கணுங்கிறதுக்காக, அந்த மூச்சை நிலைப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் இந்த ராமநாமத்தை உருவாக்கினாங்க. முன்னோர்கள் தான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பின்னால வரக்கூடிய சந்ததிகள் எந்தவித விருப்பு வெறுப்பு இல்லாம முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இதெல்லாம் ஆன்மீக போதனை அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பிற மதத்தவர்கள் படையெடுப்புக்கு அப்புறம் நம்ம நாம இயல்பா பின்பற்றின இந்த ஆன்மீக வழிமுறைகள் எல்லாமே அர்த்தமற்ற சடங்குகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளை விட்டு அவங்க வந்து நம்மளுடைய சடங்குகளை செய்ய விடாம தடுத்துட்டாங்க. புதுசா போதனை கொடுக்கறேங்கிற மாதிரி சொல்லி தடுத்துட்டாங்க. தடுத்துட்டு இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாம எதெல்லாம் ஆன்மீகத்துல செஞ்சோமோ அதெல்லாம் அவங்க விஞ்ஞான பூர்வமான உண்மைன்னு அவங்களா இன்னைக்கு வந்து சொல்லி அதுக்கு வேற பேரு வச்சு தீட்சை அப்படிங்கிற பேர்ல மீண்டும் நமக்குள்ள புகுத்துறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்க ஏன் இதுக்கு ஆன்மீகம்னு பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆள் மனதில் தோன்றிய தீர்வு அப்படிதான் அர்த்தம். அதாவது மனிதனுக்கு இந்த மூணு பாதிப்பு ஏற்படுது, உடல், மனம், செயல். இந்த பாதிப்பு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கறத அவங்க சிந்திச்சு பாக்குறாங்க, கடந்து உள்ள போய் பாக்குறாங்க. அப்ப அவங்க ஆள் மனதுல ஒரு தீர்வு கிடைக்குது. ஆள் மனதில் தீர்வு கிடைத்ததால் அதற்கு ஆள் மன தீர்வு, ஆன்மீகம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆழ்மன தீர்வு என்பது நாளடைவில் ஆன்மீகம், ஆன்மீகம் அப்படின்னு மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இது எல்லாமே அர்த்தமற்ற சடங்குகள் கிடையாது, அர்த்தமான சடங்குகள் தான். அதனால இதை இனிமே நீங்க இந்த ராமநாமத்தை உச்சரிக்கிறத அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குரியதுன்னு பார்க்க வேண்டாம்.
அப்படி நீங்க மதத்துக்குரியதுன்னு பார்த்தா ராணா வரிசையில வரக்கூடிய எந்த எழுத்துக்களை வேணாலும் நீங்க உச்சரிக்கலாம். உங்களுக்கு ராம் சொல்ல பிரியம் இல்லனா ரா அப்படிங்கிற சப்தத்தை உச்சரிச்சீங்கனாலே உங்களுடைய பயம் நீங்கும். இதத்தான் இன்னைக்கு இதயத்தை வைப்ரேட் பண்றதுக்கு அந்த ஷாக் தெரப்பின்னு ஒன்னு கொடுக்குறாங்க. நஞ்ச அப்படி தட்டி விடுவாங்க, தட்டி விட்டுட்டு வாயை திறந்து வாய் வெளியா மூச்சை ஊதுவாங்க, திருப்பி வெளியில எடுப்பாங்க. இந்த வேலையெல்லாம் ராமநாமம் செஞ்சிடும். நல்லா யோசிச்சு பாருங்க, நான் என்ன சொன்னேன், ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக அமர்ந்திருக்கும் போது 12 சுவாசம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒவ்வொரு நிலைக்கும் அந்த சுவாசம் நாலு நாளா கூடிண்டே போகும் அப்படின்னு. ஆனா இன்றைய சூழ்நிலையில இந்த சுவாசம் எல்லாம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு, அதாவது முழுமையா நடக்கல. இந்த இடத்துல நிறைய சுவாசம் போனா நல்லதுதானே நினைக்க வேண்டாம். அது வந்து டீப் பிரீத், டீப் இன்ஹேல் டீப் எக்ஸேல் இல்ல. அப்ப டீப் இன்ஹேல் டீப் எக்ஸேல் ஆகிறதுக்கு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு சூட்சுமமான முறைதான் மந்திரம். அதாவது யோசிச்சு பாருங்க, இப்ப நான் அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கேன், என்னுடைய மூச்சு நிமிஷத்துக்கு 16 தடவை வந்து போகும். எப்படி போகும்? ஒரு மேலோட்டமா வந்து போகும். முழுமையா உள்ள போகுதா முழுமையா வெளியில போகுதான்னு பார்த்தா இல்ல. அப்ப அந்த மூச்சுக்காற்று முழுமையா உள்ள போனோம், மூச்சுக்காற்று முழுமையா வெளியில போனோம்னா அதுக்கு ஈஸியஸ்ட் வே வந்து மந்திராஸ் தான். இப்ப நான் 1.5 நிமிடத்திற்கு 7 முறை ராமநாமத்தை உச்சரிச்சேன். அந்த ராம் அப்படின்னு இழுக்கும் போது என்ன ஆகும்னா, நல்லா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கரியமில வாயு எல்லாமே முழுமையா வெளியேற்றப்படும். அதை எவ்வளவு நீளமா சொல்றேனோ அந்த அளவுக்கு மார்புல, உதர விதானத்துல, வயிறுல, அடி வயிறுல, ஆசன வாயில இறுக்கம் ஏற்பட்டு தளர்வு ஏற்படும். இந்த ஆசனவாய அடிவயிற
உதர விதானத்தை மார்ப தோள்பட்டைய இறுக்கி விரிக்கக்கூடிய பயிற்சிகளை தான் இன்னைக்கு மத்திமா சிரேஷ்டா கனிஷ்டா அஸ்வினி முத்ரா காயகல்பா உட்டியானா நௌலி அப்படிங்கிற பேர்ல எல்லாம் சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எந்த இறைநாமத்தை உச்சரிச்சாலும் இது மாதிரி நிறுத்தி உபயோகிக்கணும். நாம இன்னைக்கு செய்யக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த இறைநாமங்களை நாம பாட்டுக்கு உச்சரிச்சு சந்தோஷமா இருந்தோம், இந்த இடையில வந்த வியாபாரிகள் தான் என்ன பண்ணிட்டாங்க, இறைநாமத்தை வெறும் உச்சரிக்க கூடாது, அதுக்கு கல்கண்டு வைக்கணும், அதுக்கு தேன் வைக்கணும், அதுக்கு பால் வைக்கணும், திங்கக்கிழமை இந்த மந்திரம் சொல்லணும், செவ்வாய்க்கிழமை இந்த மந்திரம் சொல்லணும், திங்கக்கிழமை சவப்பு சட்டை, செவ்வாய்க்கிழமை வெள்ளச்சட்டை, இப்படின்னு என்ன மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்த சொல்ல வச்சு அவங்க அந்த சட்டையிலையும் கிழமையிலையும் அந்த படையல்லையும் கவனத்தை திசை திருப்பினாங்களே வெளிய அந்த மந்திரம் சொல்றதுல உள்ள மகத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுக்கல. ஏன் இப்பயும் கூட வழக்கு சொல் ஒன்று உண்டு, ராம நாமம் பெருசா ராம பானம் பெருசா அப்படிம்பாங்க. உண்மையிலேயே ராம நாமம் தான் பெருசு. ஏன்னா ராமபிரான் லவகுசன்ட்டையும் அனுமார்ட்டையும் தோத்து போனதா ஒரு கதை உண்டு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ராம பானத்தை உபயோகிக்கல, ராம நாமத்தை உபயோகித்தாங்க. ஏன்னா போர் புரியும் போது ஒரு மனிதனுக்கு பயம் இருக்கக்கூடாது, அந்த பயம் போகணுங்கிறதுக்காக. ஏன்னா எதிர்த்தாப்புல நிக்கிறது சண்டைகள்லயே மிகப்பெரிய வல்லுநர் ராமர் நிக்கிறார். அப்ப அவரை பார்த்தோம்னா பயம் வந்துடும், அந்த பயம் போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாரு, அனுமாரும் சரி லவகுசனும் சரி அவருடைய திருநாமத்தையே உச்சரிச்சு அந்த பயத்தை போக்கி அவரை எதிர்த்து போரிட்டாங்க அப்படின்னு ஒரு வரலாற்று கதை உண்டு. அப்ப ராமநாமம் எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். திரும்பவும் சொல்றேன், இதற்கு மத சாயம் பூச வேண்டாம். அப்படி மத சாயம் பூசினீங்கன்னா ஆறாரோ ஆறீராரோ எந்த மதத்துக்காரங்க சொல்லலாம் அப்படிங்கறத நீங்களே முடிவெடுத்துக்கங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ராவின் வரிசையில் வரக்கூடிய எந்த வார்த்தைகளை வேணாலும் நீங்க உச்சரிக்கலாம். பொதுவா இந்த யோகா அப்படிங்கறதே இந்தியர்கள் தமிழர்கள் கடைபிடிச்ச ஒரு பாரம்பரிய கலை. அவங்க கலையில அவங்க ராமநாமம் வச்சுட்டாங்க. ஏன் இன்னைக்கும் நாம கிராமப்புறங்கள்ல ஒரு விஷயத்த கண்கூடா பார்க்கலாம், ராம ராஜ்யம் அமைப்போம், ராமாயண நாடகம், அதுதான் நிறைய இடங்கள்ல நடைபெறுகிறது. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் மரண தருவாயில இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வந்து ஒன்னும் அவரை அந்த மரணத்திலிருந்து மீட்டணும் அல்லது ரொம்ப வயசாயிட்டா அவர் அமைதியான முறையில சாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த யார் மரண தருவாயில் இருக்காரோ அவர் வீட்டில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள்லாம் கூப்பிட்டு ராம ஜெயம் மந்திரத்தை சொல்ல வைப்பாங்க. இது என்ன ஆயிடுதுன்னா, ஆக்சுவலி ராம ஜெயம் மந்திரம் சொல்றது கிடையாது, எல்லாரும் அவர் பக்கத்தில் போய் அவர் இதயத்தை தட்டி கொடுத்து ராம் 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 ராம்னு சொல்லியிருந்தா அவர் ஒருவேளை எந்திருந்திருக்கலாம். இந்த மிராகல் சொல்லுவாங்க இல்லையா, சித்து விளையாடுறது, அது மாதிரி எழுந்திருந்திருக்கலாம். அப்படிதான் அது இருந்தது. இது புரியாம இன்னைக்கு சுண்டல்லாம் தின்னுண்டு மைக் சட்டை போட்டு ராமஜெயம் ராமஜெயம் சொல்றது, அதுக்கப்புறம் இந்த ராமஜெயம் சொல்றதும் ஒப்பாரிங்கிற மாதிரி எல்லாம் போயிடுச்சு. அதுவும் மைக் செட்டு தான் இன்னைக்கு பாடின்னு இருக்கு. இது இருக்கிறவனுக்கு எல்லாம் இதய நோயை கொண்டு வந்துடுச்சு. அப்ப உண்மையிலேயே அவங்க சொன்னது என்ன, மரண தருவாயில் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதயத்தை தட்டி கொடுத்தாங்க. அதுக்கு பேரு மாரடித்து அழுதல் அப்படின்னு பேர் தமிழ் மரபுல, அது ஒண்ணு உண்டு. மாரடிச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க யாரு மரண தருவாயில இருக்காரோ அவருடைய மார்புல அப்படி தட்டி கொடுத்து ராமநாமத்தை அவர் காதுகளில் உபதேசிக்க வேண்டும். ராம் ராம் ராம்னு சொன்னா ஒருவேளை அவர் எந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. இதுவும் அறியாமல இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இவங்க மார்பில் இப்படியே அழிச்சுக்க ஆரம்பிச்சுட்டு இவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அது அழுகிறது இல்லை, ராமநாமத்தை உச்சரித்தல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம இந்த வாழ்வியல் முறையில நிறைய பயம் நமக்கு ஏற்படுது. அதுவும் இப்ப இந்த கொரோனா தொற்றுன்னு வேற ஒன்று வந்துருச்சு. இதுக்கு அந்த பிராணாயமம் இல்லாமா இந்த பிராணாயமம் இல்லாமான்னு கேட்குறீங்க,
உண்மையிலேயே ராமநாமத்தை உச்சரிச்சு பாருங்க. ரமலான் மாதம்னே சொல்றாங்கல்ல, அந்த ரா அது சொல்லி பாருங்க. அந்த ரா அப்படிங்கிற உச்சரித்து பாருங்க, உங்க இதயம் வலிமையடையும். இதயம் வலிமையடைந்தா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நுரையீரலும் வலிமையடையும். அப்ப ராங்கிற வார்த்தை எல்லா மதத்திலையும் இருக்கு இல்லையா? அப்ப அந்தந்த மதத்துல இருக்கக்கூடிய அந்த ராங்கிற வார்த்தையை நீங்க உச்சரிக்கலாம். இந்துக்கள் அதே மாதிரி தமிழர்கள் இந்த ராமநாமத்தை உச்சரிக்கலாம். இதுக்காக இதை ஏதோ ஒரு சாமியார்கிட்ட போய் தீட்சை வாங்கிட்டு வந்து அவர் படத்தை வச்சு கும்பிட்டு தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீ கூட பாக்குற லலிதா சகசரநாமம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, யாரோ இன்னொருத்தர் படத்தை வச்சுட்டு அவரை லலிதாவா பாக்குறாங்க. அப்படிலாம் பார்க்க கூடாது. காளினா காளியா இருக்கணும், சிவன்னா சிவனா இருக்கணும். ஐயனார் சிவனா ஆகணுங்கிற அவசியம் இல்ல, கருப்புசாமி சிவனா ஆகணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா நமது தர்மமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தனித்துவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால உங்களுக்கு பயம் நீங்கணும், இதயம் நல்லா வேலை செய்யணும், நுரையீரல் நல்லா சுருங்கி விரியணும் அப்படின்னா இந்த ராம நாமத்தை இன்னிலிருந்து உச்சரிங்க. அடுத்து இது வெயில் காலம், அதனால என்ன பண்ணலாம்னா காலையில நீங்க இந்த தேநீர் அருந்துறத நிறுத்திட்டு பானகம் சாப்பிடலாம். இந்த பானகம்ங்கிறது எப்படி செய்யலாம், மாவு சுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க, புளி அப்படின்னு சொல்லுவாங்க, எலுமிச்சம்பழம், ஏலக்காய், இதெல்லாம் ஒரு தண்ணியில அதாவது சுடு தண்ணியில சாதாரண சில் வாட்டர் அல்லது நார்மல் வாட்டர்ல வெல்லம் மாவு சுக்கு புளி எலும்புச்சம்பளம் ஏலக்காய் இதெல்லாம் கரைச்சு நல்லா ஊற வைங்க. அதுக்கப்புறம் அதை வடிகட்டிக்கங்க, நல்லா வடிகட்டிக்கங்க. காலை நேரத்துல இருந்து ஒரு 11 மணி வரைக்கும் இந்த பானகம் குடிங்க. அப்ப இந்த வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய நா வறட்சியை நீக்கும், பித்த நோயை நீக்கும். மத்தியானத்துக்கு மேல நீர் மோர் சாப்பிடுங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ராமநாமத்தையும் உச்சரிக்க வச்சுட்டு இவங்களை இந்த சாப்பாட்டுலையும் திருத்தணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் இந்த ராமநவமி இன்னைக்கு பானகம் நீர் மோர் கொடுத்தாங்க. அடுத்து இயற்கையே நமக்கு வெள்ளரிக்காய் தர்பூசணி அப்படிங்கறதெல்லாம் இந்த வெயில் காலத்துல வளர்ற மாதிரி படைச்சிருக்கான். அப்ப எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கு, நாம தான் அதை புரிஞ்சுக்கல. காலையில பானகம் சாப்பிடலாம், மத்தியானம் நீர் மோர் சாப்பிடலாம், வலிமை வேணுங்கிறதுக்காக அந்த வெள்ளரிக்காயையும் அந்த பாசிப்பருப்பு மாங்காய் அதெல்லாம் கலந்து சாப்பிடலாம். இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து அனுபவிச்சு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த உண்மையை உணர்ந்த நாம இன்னிலிருந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ராமநாமத்தை முறையாக முழுமையாக சீராக பல முறை உச்சரிக்கணும்னு நினைக்க வேண்டாம். நிறுத்தி நிதானமா உச்சரிச்சிங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த கரியமில வாயு கெட்ட காற்று எனும் அரக்கன் முழுமையாக வெளியேற்றப்படுவான். எந்த இறை நாமத்தை நீங்க உச்சரிச்சாலும் உங்க உடம்புகள்ல ஒருவித அதிர்வுடன் உடலின் உள்ளே உள்ள கெட்ட காற்றுகள் எல்லாம் முழுமையாக வெளியேற்றப்படும். அந்த இறை நாமத்தை உச்சரிப்பதை நிறுத்தியவுடன் தூய காற்று உங்களுக்குள் பிரவேசிக்கும். இதுதான் மந்திரங்களின் ரகசியம். நாம வேக வேகமா 108 தடவை சொல்லணும்ட்டு ராம் 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 ராம்னு சொல்லிட்டு அந்த மாலையை வேற உருட்டின்னு இருக்க கூடாது. நிறுத்தி நிதானமா யோசிச்சு பாருங்க, 1.5 நிமிடத்துல 7 தடவை தான் நான் ராமநாமத்தை உச்சரித்தேன். அது மாதிரி நீங்க செய்து பாருங்க, உங்களுடைய இதயம் நுரையீரல் எல்லாமே சீரா வேலை செய்யும். அதே மாதிரி நீங்க உச்சரிக்கும் போதே நான் சொன்ன மாதிரி செஸ்ட் பிரீத், ஷோல்டர் பிரீத், டயாஃப்ரம் பிரீத், அப்டாமினல் பிரீத், அப்புறம் என்ன சொல்லுது அந்த மலவாய் எல்லா இடமும் சுருங்கி விரியும், முழுமையா சுருங்கும், முழுமையா விரிவடையும். இததான் இன்னைக்கு பிராணாயாமம்ங்கிற பேர்ல பெரிய வியாபாரமா நடந்துட்டு இருக்கு.
நாம பாட்டுக்கு ராமநாமத்தை சொல்லி சந்தோஷமா இருந்தவன இது மதம் சார்ந்ததுன்னு சொல்லி சொல்ல விடாம பண்ணி இன்னைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேரை வச்சு வியாபாரம் நடக்குது. இந்த வியாபாரத்துல இருந்து மெய்ஞானத்தை உணர்ந்து இன்று முதல் நாம் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இந்த ராம நாமத்தை ஒவ்வொரு நாளும் முடிந்த போதெல்லாம் நிதானமாக முழுமையாக தக்க இடைவெளி விட்டு இந்த ராமநாமத்தை உச்சரித்து நம் இதயம், நுரையீரல், ஜீரண உறுப்புகள் ஆகியவற்றையும் மூளையையும் சீராக இயங்க வைத்து நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். மெய் ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை காணும் ஒவ்வொரு நபரும் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும் காணொலிகள் ஒவ்வொன்றும் பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிரவும் காணொலிகளில் கூறப்படும் பயிற்சி முறைகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனை பதிவிடவும். இதுவே நீங்கள் எங்கள் வளர்ச்சிக்கு செய்யக்கூடிய ஒரு பேருதவி ஆகும். நிச்சயம் என்னுடன் இணைந்து ஒவ்வொரு நாளும் நான் சொல்லக்கூடிய பயிற்சி முறைகளை செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று விடைபெறுகிறேன். சந்தோஷம்.